நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் டிக்கா தான் செய்ய போறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். பன்னீர் டிக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பன்னீர் நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல வெட்டி எடுத்திருக்கேன். ஒரு குடை மிளகாய், ரெண்டு வெங்காயம், இது வந்து ஒரு கப் போல தயிர். நான் வந்து தண்ணி எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு வெறும் திக்கான தயிர் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் போல கடலை மாவை நான் வறுத்து எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ரெட் ஃபுட் கலர், ஒரு பெரிய லெமன் ஜூஸை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நான் பன்னீர் டிக்காவோட மசாலா செய்யறதுக்காக ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். அதில் நான் எடுத்து வச்சிருக்க தயிரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே எல்லா மசாலாவையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை நம்ம எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்சர் மாதிரி நல்லா கலக்கிக்க போகிறோம். நம்ம பன்னீர் டிக்காவோட மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் இது கூட எடுத்து வச்சிருக்க பன்னீரையும் ஆனியன்ஸ் அதுக்கப்புறமா குடை மிளகாயையும் நான் ஆட் பண்ணி மசாலாவோட ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நான் வந்து மசாலாவோட பன்னீர் வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து குடை மிளகாயை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணிட்டோம். இதை வந்து நான் 30 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஊற வைக்க போகிறேன். நம்மளோட பன்னீர் டிக்கா இப்போ 1/2 hour நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ ஒரு ஸ்கியூவர்ஸ் குச்சி மாதிரி எடுத்துட்டு அதில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் குடை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பன்னீரை நான் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு என்னென்ன போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைனாக அடுக்கி வச்சுக்கணும். இதே மாதிரி நான் மற்ற ஸ்கியூவர்ஸ்லேயும் இந்த இதை வந்து நான் ஃபுல்லாக லைனாக அடுக்கிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்மளோட ஸ்கியூவர்ஸில் எல்லாத்தையும் நம்ம லைன் பை லைனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போது நான் ஒரு கிரில் பேன் வச்சுக்கிறேன். அதில் நான் தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இதை கிரில் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பட்டர் வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட ஸ்கியூவர்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டுருக்கேன்.
இது வந்து ஒரு ஒரு சைடா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி 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 ஆங்கிள் மாத்தி மாத்தி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணனும் அவ்வளவுதான் நம்மளோட பன்னீர் டிக்கா இப்போ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இத ப்ளேட்டிங் பண்ணிரலாம் அவ்வளவுதான் நம்மளோட பன்னீர் டிக்காவை நம்ம ப்ளேட்டிங் பண்ணி ஆயிடுச்சு என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ We'll be right back.